கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் நியாயாதிபதிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். 21 அதிகாரங்களுடையது அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக அதை 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி பிரியமானவர்களே என்னவென்றால், யோசுவாவுக்கு பின் உள்ள காலம், அதாவது பின்னுள்ள காலம். இந்த காலம் வந்து 1 முதல் 3.5 வரைக்கும் பார்க்கலாம். இதிலே அவர்களுடைய வீழ்ச்சிக்கு அல்லது அவருடைய பின்மாற்றத்திற்கு காரணமான ஆரம்ப கட்டமான சில காரியங்களை நாம் அதிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 3.5, அதாவது 3:5 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இஸ்ரவேலிலே இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, பின்மாற்றம், அதற்கப்புறமாக கர்த்தரிடம் பின்மாற்றம், பிறகு பகைவர்களிடம் ஒப்படைக்கப்படுதல், அதாவது பகைவர் அரசர்கள் இவர்களை ஆளுவது, அதற்கப்புறமாக இவர்கள் ஒடுக்கப்படுவதனாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, அதற்கு பின்பாக கர்த்தர் வந்து நியாயாதிபதிகளை அவர்களை பாதுகாக்க நியாயாதிபதிகளை எழுப்புவது, நியாயாதிபதிகள் அவர்களை பகைவரிடமிருந்து விடுவிப்பது, அதற்கு பின்பாக அவர்கள் மகிழ்ச்சியான காலகட்டங்களில் இருப்பது, திரும்பவும் நியாயாதிபதி மறைந்த பின்பு திரும்பவும் அவர்கள் பின்மாற்றத்திற்குள்ளே செல்வது, இப்படியாக ஒரு சுழற்சியாக வந்து கொண்டிருந்ததை நம் நியாயாதிபதிகளை பார்த்தோம். இது 2வது பாகம். 3வது பாகம் என்னவென்றால், இஸ்ரவேலிலே அராஜகம் என்று சொல்லினார். அதாவது இஸ்ரவேலிலே கொடூரமான காரியங்கள் அல்லது இஸ்ரவேலுடைய பின்மாற்றம் தோல்விகளுக்கு காரணமானவைகளை நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. இந்த 3வது பெரும் பிரிவை நீங்கள் பார்க்கிற பொழுது அது வந்து 17வது அதிகாரம் முதல் 21வது அதிகாரம் வரைக்கும் அது காணப்படும் பிரியமானவர்களே. இந்த நாட்களில் அது வந்து என்ன வந்து காட்டுகிறது என்றால், முதலிலே நாம் பார்த்த பகுதியில் அனைத்துமே அந்த 350 வருட காலமாக நியாயாதிபதிகளின் காலங்களிலே நடந்த காரியங்கள், யார் யாரு வந்து எழும்பினார்கள், யார் யாரு நியாயாதிபதிகளாக எழும்பினார்கள், அந்த நியாயாதிபதிகள் செய்த வீர தீர செயல்கள் என்ன என்று சொல்லி பல காரியங்களை நாம் இந்த 16வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். இந்த 17வது அதிகாரத்தில் என்ன காணப்படுகிறது என்றால், இந்த நியாயாதிபதிகளின் காலங்களிலே, நியாயாதிபதிகள் இறந்த பிறகு அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் அவர் பின்மாற்றத்திற்குள்ளே இருந்தார்கள் என்பதை வந்து சில நிகழ்ச்சிகளின் மூலமாக 17வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் விளக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். எனவே எல்லாரும் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நியாயாதிபதிகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் 17லிருந்து 21 அதிகாரங்களை நீங்கள் படிக்கிற பொழுது இன்னும் நன்றாக உங்களுக்கு அது வந்து புரிந்துவிடும். இந்த நியாயாதிபதிகளின் காலங்களில் ஏன் தோல்வி அடைந்தது என்றால், இங்கே இவர்களை வழி நடத்துவதற்கு யாராவது இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். வழி நடத்துறதுக்கு ஒரு ராஜா இருக்கணும், இல்லை வழி நடத்துவதற்கு ஒரு நியாயாதிபதி இருக்கணும். இந்த நியாயாதிபதி இறந்துட்டார்னா திரும்பவுமாக அவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான காரியங்கள். இந்த காரியங்களை கர்த்தர் கொடுத்து பார்த்தால் அவர்களுக்கு நியாயாதிபதி இல்லாவிட்டாலும் அவர்கள் நன்றாக இருப்பார்களா என்று சொல்லி இல்லை, அவர்களாக கர்த்தரை தேடவில்லை. அவர்கள் வந்து ஒரு வசனத்தை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரேல் ராஜா இல்லை, அது மட்டுமல்ல அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக மக்கள் தங்களுடைய இஷ்டப்படியாக தங்கள் பார்வைக்கு சரிபோனபடியாக அவர்கள் நடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். இதனாலே இந்த இஸ்ரேவேலில் பார்த்தீங்கன்னா அராஜகம், அதாவது இஸ்ரேவேலுக்கு நடந்த கொடூரங்கள் அல்லது இஸ்ரேவேலில் நடந்த பின்மாற்றங்கள் குறித்ததான கர்த்தர் இல்லாவிட்டால் இல்லாததினாலே நடந்த அநேக காரியங்களை இதிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 3வது பாகம் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் அராஜகம், அராஜகம் அல்லது பின்மாற்றம். பின்மாற்றம் என்றால் அராஜகம்னா என்ற என்னன்னா, அவருடைய பின்மாற்றம் அடைகிறதுனாலே அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கொடூரமான மக்களாக மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாமா 17 முதல் 21 வரைக்கும் காணப்படுகிறது. இதிலே இந்த இஸ்ரவேல் அராஜகத்திலே நாம் வந்து என்ன செய்வோம், சிறிய உட்பிரிவுகளை பிரிப்போம் அல்லவா. இதுல சிறிய உட்பிரிவுகளாக 3 பிரிவுகளை பிரிக்கலாம். முதலாவது பிரிவு என்னவென்று நாம் பார்த்தால் பிரியமானவர்களே, இஸ்ரவேலில் வந்து மக்கள் வந்து பின் மாற்றத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் அல்லது கொடூரங்கள் அல்லது அராஜகம் பார்க்கலாமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரிலீஜியஸ் லைஃப், அதாவது கர்த்தரிடம் உள்ள பக்தி மார்க்கத்திலிருந்து அவர்கள் பின்மாறி போகிறது, அது வந்து ஏற்படுது. இது வந்து எப்படி ஏற்படுதுன்னா, சிலை வழிபாட்டால் பின்மாற்றம் என்று சொல்லலாம். இந்த சிலை வழிபாட்டால் பின்மாற்றம் என்பது வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் பிரியமானவர்களே. முதலாவது வந்து தனிப்பட்ட வாழ்வில்
சிலை வழிபாடு, இரண்டாவது வந்து கூத்திரமாக அதாவது சமுதாயத்தில் சிலை வழிபாடு. இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து சிலை வழிபாட ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அதிகாரம் நியாயாதிபதிகள் அதிகாரம் 17 காணப்படுகிறது. அப்போ கூத்திரத்திலே அதாவது அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அந்த சிலை வழிபாடு வந்து அதிகாரம் நியாயாதிபதிகள் அதிகாரம் 18 வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அதுக்கடுத்தபடியா பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது சிறு பிரிவு என்னவென்றால் ஒழுக்க கேட்டினால் இஸ்ரவேலில் அராஜகம். இந்த ஒழுக்க கேட்டினால இஸ்ரவேல் அராஜகம் பார்த்தீங்கன்னா அதையும் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது பிரிப்பு என்ன பிரிவு என்னவென்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்க கேடு. அதற்கு வந்து நீங்க வந்து 19:1-10 நம்ம வாசிக்கலாம். அதுக்கடுத்த வந்து சமுதாய வாழ்க்கையில் ஒழுக்க கேடு. சமுதாய வாழ்க்கையில் ஒழுக்க கேடு அதாவது கோத்திரத்திலே அவர்களுக்கு ஒழுக்க கேடு நிலவுகிறதே நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 19:11-30 நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அடுத்தது மூன்றாவதான ஒரு சிறு பிரிவு என்னவென்றால் கோத்திரங்களுக்கிடையே போரிடுதல். கோத்திரங்களுக்கிடையே போரிடுவதனால ஒரு அராஜகம் நடைபெறுகிறது. கோத்திரங்களுக்குள்ளே இதுவரைக்கும் போரிட்டாங்களா? போரிடல. உள்நாட்டு போர் அல்லது சிவில் வார் அது நடந்தது. அது வந்து 19:1-30 பிரியமானவர்களே. அடுத்த மூன்றாவது பகுதி என்னவென்று பார்த்தால் கோத்திரங்களுக்குடையே யுத்தம். இது வந்து இந்த யுத்தத்தினாலே இங்கே அராஜகம் நடக்குது. இது ஏன் இந்த யுத்தம் வந்து வருகிறது என்று பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தோம் அல்லவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலாவது வந்து அவர்கள் வந்து என்னத்தாங்க கத்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்து சிலை வழிபாடு செய்தார்கள். அதற்கப்புறம் அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே ஒழுக்க கேடு வந்தது. இந்த ஒழுக்க கேட்டினாலே அந்த கூத்தங்களுக்குடையே சண்டை வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து பெனியமின் கூத்தரமே அழிந்த மாதிரி நடந்த பல காரியங்கள் அங்கே நடைபெற்றது பிரியமானவர்களே. அது வந்து நம்ம வந்து விளக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த மூன்றாவது பிரிவு என்ன சொன்னேன், கோத்திரங்களுக்குடையே போர். கோத்திரங்களுக்கிடையே போரில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் பிரிக்கலாம் என்றால் அதில் வந்து பென்யமின் கோத்திரத்தோட யுத்தம் அது 20 வாசிக்கலாம். இப்போ வந்து மூன்று பிரிவுகள் நான் சொன்னேன். முதலாவது பிரிவு சிலை வழிபாட்டால் பின்மாற்றம், இது தனிப்பட்ட வாழ்வில் பின்மாற்றம், கோத்திரத்தில் பின்மாற்றம் ரெண்டா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பிரிவு என்ன சொன்னேன், ஒழுக்க கேடு. ஒழுக்க கேட்டினாலே இஸ்ரவேல் அராஜகம். இந்த ஒழுக்க கேடு வந்து தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்க கேடு, இரண்டாவது சமுதாய அளவில் ஒழுக்க கேடு அதாவது கோத்திரத்துக்குள்ளே ஒழுக்க கேடு என்று சொல்லி பிரிக்கலாம். மூன்றாவது வந்து கோத்திரங்களுக்கிடையே அராஜகம் அதாவது போர் இது நடக்குது. கூத்திரங்களுக்கிடையே போரினால் இப்பட்ட அராஜகம் சொல்லி என்று சொல்லி பார்க்கலாம். இந்த மூன்றாவது பிரிவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 20:20 வந்து பென்யமின் கோத்திரத்தோடு யுத்தம், அடுத்து 21 வந்து பென்யமின் கோத்திரத்திற்கு மணப்பெண்களை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி வரும். இப்படியாக இந்த பகுதிகளை நம்ம பார்க்க போயிடும் பிரியமானவர்கள். எல்லாரும் எது எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து செய்கிறாங்க. இது வந்து உள்ள என்ன காட்டுகிறதுனா உலகத்தை உலக அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலகத்திற்குரிய காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு இருப்பதை காட்டுகிறது. உலகத்திற்குரிய காரியம் கர்த்தருக்கு பிரியாமில்லாத அந்த காரியத்தையும் இதை இணைச்சுகிறது. கர்த்தரையும் வந்து வழிபடுவது, மற்றவர்களை பிரியப்படுத்த மற்ற தேவர்களையும் வழிபடுவது, இப்படி எல்லாவற்றையும் செய்கிற மக்களாக வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே நடக்கிறது. இப்படி தான் இதான் முதல் ஆரம்பம். இப்படியான ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது பார்த்தீங்கள் என்றால் இந்த மனிதன் வந்து மீகா. மீகா என்ன செய்கிறான்றால் லேவியர் தானே, இந்த லேவியர்கள் தான் ஆசிரியர்களாக இருந்து கர்த்தருக்காக ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு லேவி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நீ தான் எனக்கு ஆசாரியனாக இருக்கணும், நீ தான் என்னோட தகப்பன் போல இருக்கணும் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய சொல்லுகிறான்னா இந்த சுரூபத்தை கொடுத்து அந்த சுரூபத்தின் வழியாக வழிபட கர்த்தரை வழிபட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பிரியமானவர்கள். இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஏன் இப்படி நடந்தது? ஏனென்றால் அங்கே இருந்த கானானிய தேச மக்கள், புறச்சாதி மக்கள் எந்தெந்ததெல்லாம் கடவுளை கும்பிட்டாங்களோ அதெல்லாம் அவங்க பார்த்து ஆண்டோரையும் கும்பிட்டுக்குவாங்க, அங்கேயும் போய்க்குவாங்க, ஆண்டோரையும் கும்பிட்டுக்குவாங்க, அங்கேயும் போய் இப்படி இருந்தனால ஒரு காலகட்டத்தில் அதை இதை இணைச்சு என்ன செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வணங்கலாம் என்று நினைத்து விட்டார்கள். இது எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்காத ஒன்று பின்மாற்றம். சரிங்களா பிரியமானவர்கள், இது வந்து தனிப்பட்ட முறையில் பின்பற்றத்தை இந்த 17 வாசிக்கிறோம். 18 என்ன வாசிக்கிறோம், ஒரு சமுதாயமாக அது கூத்திரம் மூலமா மக்கள் முழுவதுமாக சிலை வழிபாடு செய்வதே அதுல பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, இதுல வந்து 17:13 பாருங்க, அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்றான். ஆனா உண்மையில அது கர்த்தருக்கு பிரியமா? பிரியமில்லை. அந்த சிலை வழிபாடு பிரியமில்ல. சிலையை வச்சுட்டு ஏபோத்தை தெரிச்சுட்டு நம்ம கர்த்தருக்கு எப்படி ஆராதனை, அது மாதிரி அதுக்கு ஆராதனை செய்யணும் அவங்க நினைக்கிறாங்க. சரிங்க பிரியமானவர்களே, அப்ப வந்து எப்படி வந்து அது சமுதாயமாக சமுதாயத்தில் எப்படி சிலை வழிபாடு நடந்ததுன்னா 18 அதிகாரம் அதுல நீங்க முதல் வசனத்துல பார்க்கிற பொழுது
அந்நாட்களிலே இஸ்ரேவேலில் ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேவேல் கோத்திரங்களின் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை, போதுமான சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஏதாவது தேசத்தில் இடம் கிடைக்குமா, ஏதாவது தேசம் நாம் கைப்பற்றுகின்ற மாதிரி இருக்குமா என்று சொல்லி அவர்கள் கோத்திர மக்களை என்ன செய்தார்கள் என்றால், தான் கோத்திரத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் கோத்திரத்திலே பலமான ஒரு 5 மனிதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அங்கே போகிற பொழுது அவர்கள் மீகாவின் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அங்கே போய் தங்குகிற பொழுது அவர்கள் கேட்டாங்க, அந்த லேவியனை பார்த்து, எப்படிப்பா நீங்க வந்து என்ன செய்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இவர் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதுக்காக இவருக்கு ஆசாரியனாக இந்த சிலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிலைகளெல்லாம் நான் வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றதே பார்க்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்புறம் நீ எங்களுக்கு கத்துக்கிட்ட நீ கேட்டு சொல்லு, அதாவது நாங்க எங்களுக்கு போகிற காரியம் வாய்க்குமா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்ப பாருங்க அடுத்ததான் என்ன செய்யறாங்கன்னா, அப்ப இவன் சொல்றான், சமாதானத்தோட பொங்கல், உங்கள் பிரயாணம் நல்லது, கர்த்தர் கேட்டது என்று சொல்கிறான். இப்ப கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறான், இங்கே வழிபடுறான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பின்மாற்றத்துல இருக்கிற பொழுது இந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த 5 பேரும் போய் எந்த இடம் வந்து எந்த நாட்டை பிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. அதுல லாயிஸ் இடத்துக்கு போனாங்க. அங்க மக்கள் பயம் இல்லாமல் சந்தோஷமாக வந்து வாழ்வதையும் வசதியான ஒரு நாடாக இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். இந்த நாடை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைத்து விட்டு என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் திரும்பவுமாக தங்களுடைய சகோதரத்தில் வருகிறார்கள். தங்களுடைய சகோதரத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், இந்த சகோதரர் கேட்கிறாங்க, எப்படி நீங்க போன இடம் எப்படி இருந்துச்சு, நீங்க வேவு பார்த்துட்டு வந்தீங்களே, உழவு பார்த்துட்டு வந்தீங்களா, இந்த இடம் எப்படி இருந்துச்சு, ஓகே இது ரொம்ப அருமையான இடமா இருக்கு, இந்த இடத்த நம்ம போய் ஈஸியா பிடிச்சிடலாம் என்று சொல்லி நம்மளுடைய மக்கள் படைகள் எல்லாம் தயார் பண்ணுங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எலும்புகள் அவருக்கு விரோதமாக போவோம், தேசத்தை பார்த்தோம் நன்றாக இருந்தது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா, அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி புறப்பட வேண்டும், வசதியா இருக்காதீர்கள் என்று சொல்லி அவரெல்லாம் அவசரமா கூட்டிட்டு போறான். எத்தனை பேர் போறாங்க தெரியுமா, 600 பேர் ஆயுத பாணியாக செல்வதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்படி வந்து லாயிஸ் நாட்டை உலக பார்க்க வந்த அந்த 5 மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த 5 மனிதர்கள் என்ன செய்யறார்கள் என்றால், தங்கள் சகோதரை பார்த்து சொல்றாங்க, பாருங்க 13 மிகாம் வீடு வரைக்கும் எல்லாரையும் 600 பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த ஆள் வர்றாரு, வந்தவர் இந்த 5 பேர் வர்றாங்க, வந்து நினைச்சாங்க மிகா வீடு வரைக்கும் போறாங்க. அப்ப மிகா வீடுகிட்ட சொல்றாங்க, மீகா வீட்டு பொண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, வெட்டப்பட்ட சுரூபமும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகமும் இங்க இருக்கிறது, அதனால நீங்க என்ன செய்யணும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, வாசிக்கணும் 18-14. அப்பொழுது லாயிஸ் நாட்டை உழவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சொரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா, இப்போதும் நீங்க செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார். அடுத்ததான் என்ன நடக்கிறது என்றால், இந்த 5 உழவு பார்க்க சென்ற 5 பெரிய மனிதர்கள் சென்றார்கள் அல்லவா, தான் கோத்திரத்தார்கள், அவர்கள் உள்ளே போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு நீயும் வா அப்படின்னு சொல்லி மீக அந்த லேவினையும் கூட்டிக் கொண்டு வர்றாங்க. வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், எல்லாம் மொத்தமா 600 பேரை கூட்டிட்டு போறாங்க. போகும்போதுதான் மீகாவுக்கு தெரியுது, ஐயோ நம்ம வீட்டுல இருந்து இந்த இதை எடுத்துட்டு போறாங்களே, சுரூபத்தையும் விக்கிரகத்தை எடுத்துட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா மக்களையும் கூட்டிட்டு வர்றான். வரும்போது அவங்க சொல்றாங்க, நீ பேசாம போயிரு, நீ வந்து வருகிறது தெரிஞ்சால் மற்றவங்களும் என்ன செய்வாங்க, கோபிகள் உண்மையில் விழுந்துருவார்கள், அப்புறம் வந்து என்ன ஆகுமோ தெரியாதுன்னு சொன்னேன், அவன் பாட்டுக்கு இவ்வளோ பேர் 600 பேர் இருக்காங்க, நம்மளை தான் செஞ்சிருவாங்கன்னு அவன் பாட்டு போயிடறான். அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களோ, அந்த வெட்டப்பட்ட விக்கிரகம், அந்த வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், வெட்டப்பட்ட சுரூபம் எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்களுடைய கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன செய்தாங்களோ, அதை போய் அந்த லாயிஸ் என்ற பட்டணத்தை தாக்கி அதை கைப்பற்றி கொண்டார்கள். அது கைப்பற்றி கொண்டது மட்டுமல்ல, அதுக்கு பேரே வந்து தான் என்று சொல்லி அவர்கள் கோத்திர தலைவனுடைய பேர் தான் என்ற பெயரை அங்கே வைத்து விட்டதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானது. 30-30 வாசிக்கிறேன். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள். கோத்திரத்துக்கு முழுதும் அது சொந்தமாகிவிட்டது. மனசியின் குமாரனாகிய கெர்ஷோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசிரியராய் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீரோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா, அங்க சீரோவிலே ஆலயம் இருந்த வரைக்குமே என்ன செய்தாங்கன்னா, இவங்க சொரூபத்தை வைத்துக் கொண்டிருந்ததை பார்க்கலாம் பிரியமானவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது 19-1 வாசிக்கிறேன். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதீசா தங்கின ஒரு லேவன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பித்லகம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். இதிலே பார்த்தீர்கள் என்றால், இதில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால், அவர்களுடைய
தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கக்கேடு அதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மறுமனையாட்டி அவன் வைத்திருந்தான். ஆனால் அந்த மறுமனையாட்டி என்ன செய்தாள் என்றான், இரண்டாவது வசனத்திலே வாசிக்கலாம், அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லேயம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் வந்து என்னது ஒரு ஒழுக்கக்கேடு நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படியாக இவள் இப்படியாக இங்கே இருக்கிறாள். அப்பொழுது என்ன செய்கிறான், கணவர் 4 மாதம் கழித்து சரி இப்போ மனைவியை வந்து நம்ம கூட்டிக் கொண்டு வரலாம் என்று சொல்லி வருகிற பொழுது அவங்க அப்பா சொல்வார், இன்னைக்கு இப்போ ஒரு 3 நாள் வந்து 2-3 நாள் கழித்து போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்பா இரு, இன்னைக்கு இருந்து நீ எல்லாம் குடிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு மறுநாளைக்கு போகலாம், நல்லா விருந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக சொல்லி மறுநாளே அதே மாதிரி சொல்லு அப்படி சொல்லி சொல்லி அவனை இருந்துட்டு போக வச்சுட்டே இருப்பார். அதற்கப்புறமாக அவன் எழுதி அவன் கிளம்பி அவன் போவான். போகிற பொழுது என்ன செய்வானா, இருட்டு ஆயிட்டு வருது கிபியா என்ற இடத்துல. அந்த கிபியா என்ற இடத்திலே அவன் சேரும் பொழுது என்ன ஆகியிருக்குன்னா, அந்த இடம் வந்து சூரியன் அஸ்தமனமாகிவிட்டது. இந்த கிபியா என்ற நாடு எங்கே இருக்கிறது என்றால் பென்யமீன் நாட்டை சேர்ந்த இடம், அதாவது பென்யமீனோடைய நாட்டை சேர்ந்த இடம் இந்த கிபியா என்ற இடம். இந்த கிபியா என்ற இடத்தில் அவர் வருகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் இது அஸ்தமனமாகிறது. யார் வீட்டில் தங்க வேண்டும் என்று தெரியவில்லை. எனவே நடு தெருவிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு வயதானவர் வந்து கூட்டிக் கொண்டு போய் வா என்னோட வீட்டில் தங்கியிருக்கலாம் என்று சொன்னார். இந்த அந்த காலங்களிலே அவ்வளவு மோசமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்ற மக்களை பார்த்து காணானியரை பார்த்து அவர்களைப் போலவே வாழ்ந்தார்கள், அவர்களைப் போலவே வழிபட்டு வந்தார்கள் பிரியமானவர்கள். அப்படியே அவர் இருக்கிற பொழுது இந்த கிழவன் வீட்டிலே இவர்களை வைத்திருந்த பொழுது கிபியா மக்கள் மிகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டு கதவை தட்டி எப்படி சோதோம் குமாராவில் நடந்ததோ அதே போலவே இவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால் கதவை தட்டி அந்த மனிதனை வெளியே விட வேண்டும், நாங்கள் அவனை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இதுல வந்து இந்த அறிய வேண்டும் என்கிற வார்த்தை வந்து நிறைய நேரங்களை பார்த்தால் அது வந்து அவர்கள் அதாவது இது வந்து ஒரு உறவு உடல் உறவு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, திருமண காலத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆதாம் ஏவாளை பார்த்தாங்க, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்புறம் காயின் மனைவியை அறிந்தான், இப்படி சொல்லி வரும். இதனால இந்த இடத்திலே அதுதான் பொருள்படுகிறது. அவர்கள் தவறாக அந்த ஆணை வந்து வெளியே வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது அந்த வயதானவர் சொல்கிறார், இந்த ஆணிற்கு இந்த தவறு நீங்கள் செய்ய வேண்டாம், என்னிடம் என்னுடைய மகள் இருக்கிறாள், அது போல இவனுடைய மறுமனையாட்டி இருக்கிறாள், இவர்களை நாங்கள் உங்களை வெளியே அனுப்புகிறோம், நீங்கள் உங்களுக்கு பிரியமானது இவர்களுக்கு செய்யுங்கள், இவர்களையோ இவனையோ நீங்க ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனிதர்கள் வந்து இவர்கள் சொல்லும் பொழுது கேட்காமல் அந்த மனிதனை அறிய வேண்டும் என்று அவர்கள் சொன்னதினாலே அந்த லேவியன் என்ன செய்தான் என்றால் மறுமனையாட்டியை வந்து வெளியே விட்டுட்டான். வெளியே விட்டனா அந்த மக்கள் வந்து அந்த பெண்ணுக்கு இந்த காலத்தில் நடக்கிறது போல மிகவும் கொடுமையாக அவளை நடத்தி அந்த பெண்ணை அவர்கள் வந்து என்ன செய்தார் என்றால் பாலியல் துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்கி அந்த பெண்ணை வந்து கடைசி அந்த பெண்ணை அவங்க வந்து அங்கே வாசற்படியிலே அவள் இறந்து விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கணவர் வந்து அவர் வந்து கதவு திறந்து பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி அவள் இறந்து கிடப்பாள், மறுமனையாட்டு அங்கே இறந்து கிடப்பாள். கிபியா என்கிற நாட்டை வந்திருக்காங்க. இந்த கிபியா என்கிற நாடே சொன்னேன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தது. எனவே பென்யமீன் கோத்திரத்து மக்கள் இப்படியாக நடந்து கொண்டார்கள். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தி எடுத்து தன் மறுமனையாட்டி பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடும் கூட 12 துண்டமாக்கி இஸ்ரேவேலின் எல்லைகளுக்கு அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் இயற்றிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவுமில்லை காணப்படவுமில்லை, இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னது என்று சொல்லுங்கள் என்றார்கள். அவங்க எல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி இதுவரைக்கும் நம்ம நடந்ததே இல்லை, இவ்வளவு மோசமா வந்து நடந்திருக்குது, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, ஒரு இன்னசென்டான ஒரு வந்து ஒரு ஒன்று மரியாத ஒரு பெண்ணை வந்து இவர்கள் இப்படி வந்து கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி சாக வச்சிருக்காங்க, அதை பாருங்க, அதை வந்து வேற அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு கொடுமையான காரியங்கள் நடந்திருக்குது கிபியாவாகிய பென்யமீன் நடந்திருக்கு என்று சொல்லி சொன்னாங்க. முதலாவது என்ன சொன்னா 19:1 முதல் 10 வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கக்கேடு வாசித்தோம். அதே மாதிரி அந்த ஒழுக்கக்கேடு கடைசியில் எங்க போச்சு, கோத்திரத்திலே அந்த ஒழுக்கக்கேடு, அதாவது ஒரு சமுதாயத்திலே இந்த ஒழுக்கக்கேடு வந்தது. 11 முதல் 20 வரைக்கும் 30 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள். அதுல பார்த்தீர்கள் என்றால் இந்த பென்யமீன் கோத்திரத்தார் கிபியா தேசத்தார் அனைவரும் வந்து அங்கே வந்து தவறு செய்கிறதே பார்க்கிறோம் பிரியமானவர்கள். எவ்வளவு மோசமான ஜனங்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள். ஏன்
தேவன் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு சீர்கேடுகள் வரும். பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே நம்மை வழி நடத்த வல்லமையுள்ளவர். எப்பொழுது நம் தேவனை விட்டு பின்மாறி செல்கிறோமோ, தேவன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனையும் மற்ற தேவர்களையும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் சற்று யோசித்து பாருங்கள். உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து அவருக்கு நீங்கள் உங்களுடைய ஆராதனையை செலுத்துங்கள். மற்ற எந்த காரியத்திலும், அதனாலதான் கிறிஸ்தவர்கள் வந்து மற்ற காரியங்களிலே ரொம்ப வந்து கவனமா இருப்பாங்க. விக்கிரகங்களுக்கு வழிபட்டதை அவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படி நம்மளுடைய பெண்களை யாரையுமே வந்து பெரியமின் கோத்திரத்துக்கு நம்ம திருமணமாக கொடுக்கவே கூடாது. எவ்வளவு மோசமானவங்களாக, எப்படி ஒரு பெண்ணை நடத்த வேண்டும் தெரியாமல் நடத்தினதுனால இவர்களுக்கு நம்ம அப்படிதான் செய்யணும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சபதம் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற கோத்திரங்களாம் எல்லாம் சபதம் எடுத்துக்கொண்டாங்க, பெனியமின் கோத்திரத்தாருக்கு நம்ம வந்து பெண் கொடுக்க போவது இல்லை என்று சொல்லி எடுத்துக்கொண்டார்கள். பிரியமானவர்கள், எனவே இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த 20வது வசனத்துல நம்ம 20வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த பெனியமின் கோத்திரத்தோடு இஸ்ரவேல் கோத்திரம் வந்து, அதாவது கோத்திரங்களுக்குள்ளே போர் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெண் ஒரு பெண்ணை இவங்க செய்ததுனாலே எல்லா கோத்திரங்களும் பென்யமினுக்கு விரோதமாக சென்றார்கள். அப்ப என்ன செய்தாங்க, எல்லா கோத்திரங்களும் செய்து பென்யமின்ட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. பார்க்கலாமா, 20வது அதிகாரம் 12-13. அங்கே இருந்த இஸ்ரேவேலின் கோத்திரத்தார் பென்யமின் கோத்திரமெங்கும் ஆட்கள் அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரேவேலை விட்டு விளக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் இஸ்ரேவேல் புத்திராகிய தங்கள் சகோதரன் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரேவேல் புத்திரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். எனவே இவங்களை அவங்க சொன்னாங்க, அவங்கள வந்து எங்கிட்ட ஒப்புக் கொடுங்க, அந்த கிபியாத மக்களை நாங்க பாத்துக்கிறோன்னு இஸ்ரேல் கோத்திரத்தார் சொன்னாங்க. ஆனா அதற்கு பென்யமின் கோத்திரம் ஒத்துக்கொள்ளாமல் பென்யமின் எல்லாரும் கிபியா தேசத்திலே வந்து முற்றுகையிட்டாங்க. எதுக்காக? இஸ்ரவேலுக்கு விரோதமாக, மற்ற கோத்திரங்களுக்கு விரோதமாக போரிடுவதற்காக வந்தார்கள். பிரியமானவர்களே, கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 48வது வசனம், 20வது அதிகாரம் 48வது வசனம். இஸ்ரவேலரோ பென்யமின் புத்திரமேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக்கிரங்களை வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினால் கொளுத்தி போட்டார்கள். இந்த மாதிரி செஞ்சாங்க. இதுல வந்து என்ன பேர் பாத்தீங்கன்னா, இந்த மக்கள்ல யுத்த வீரர்கள் 600 பேர் மட்டும் திரும்பி வந்து அவங்க எல்லாம் ரிமோன் என்ற கண்மலையிலே 4 மாதம் வரைக்கும் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 21வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், பென்யமின் புத்திரருக்கு மணமக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார்கள். முதலாவது என்ன சொன்னாங்க, எந்த பெண்களை கொடுக்க மாட்டோம் நாங்க, ஏன்னா அந்த பெண்ணை வெட்டி கொண்டதுனாலே ரொம்ப கோபமா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அப்புறம் பென்யமின் மக்களை போய் கொல்ல போனாங்க, அவங்க நிறைய பகைவர் பென்யமின் மக்கள் தான் சண்டைக்கு வந்தாங்க. உடனே அவங்க யுத்தம் பண்ண வந்தாங்க, இவங்களும் யுத்தம் பண்ணி எல்லா 2 பேர் போர்லயும் நிறைய பேர் வந்து அழிந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியில பென்யமின் கோத்திரமே இல்லாமல் போகுது அளவுக்கு நிறைய பேர் வந்து மாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மீதி இருக்கிற பென்யமின் புத்திரரை அவர்கள் பார்க்கிற பொழுது இவர்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. நம்முடைய சகோதரே இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி கவலைப்பட்டார்கள். இவர்களுக்கு திருமணத்திற்கு பெண்கள் இல்லை, ஏன்னா இவங்க வந்து இந்த 11 கோத்திரத்துல இருந்து யாருமே அவனுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஒரு தவறான ஒரு சபதத்தை எடுத்து விட்டார்கள். சபதம் இங்கே எடுக்கப்பட்டது மிகவும் தவறான ஒரு சபதம். அதனால இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 21:1 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெனியமினருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டு இருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சப்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரேவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரேவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். இப்போ இது வந்து யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்காது, அந்த இதே அழிந்து போயிடும் இல்லையா, அதனால அழுதே அவங்க வந்து ஆண்டுறாங்க. மறுநாளில் ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய சன்னிதியில் எல்லாரும் வர வேண்டும், எல்லாரும் வாங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. யார் யார் வரலையோ என்று சொல்லி அவர்கள் அவங்க மீது கடுப்பா இருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு ஆட்கள் மட்டும் வரவில்லை. அது யார் என்று பார்க்கலாமா?
மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீழயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடி வரவில்லை. எனவே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யாபேஸ்க்கு அந்த யாபேஸ் குடிகளுக்கு விரோதமாக போறாங்க. அங்க போய் ஆட்களை, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு விட்டு, புருஷனை அறிந்த பெண்களை விட்டு போட்டு, புருஷனை அறியாத பெண்களை மட்டும் அவர்களுக்கு தனியாக எடுத்தார்கள். அவர்களை மட்டும் என்ன செய்தார்கள், பென்யமீனுக்கு பெண்களாக, அதாவது திருமணமாகக்கூடிய மணப்பெண்களாக ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படியே பென்யமீனருக்கு வந்து மக்கள் வந்து பெண்கள் போதவில்லை. எனவே அவர்கள் அடுத்ததாக அவர் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கிட்ட சொன்னாங்க, சீலோவாவிற்கு பெண்கள் நடனமாடிக்கொண்டு வருவார்கள், அந்த பெண்களில் வந்து நீங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க அவங்க ஒரு பெண்ணை அதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் பிரியமானவர்களே. அப்படியாக பெண்கள் வந்து கடத்தப்பட்டு அவங்களை வந்து திருமணம் முடிந்து கொண்டார்கள். அதை நம்ம வாசிக்கிறோம், வாசிக்கலாம். 20வது வசனம், 21 அதிகாரம் 20 21. அவர்கள் பெனியமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடு நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது, திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளை ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெனியமீன் நகர தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன் மாறாயிலும் சகோதரர்களாயும் எங்களிடத்தில் முறையிட வரும் பொழுது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் இப்படி ஆண்டவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம், இதை மீற முடியாது, ஆனால் எங்களுக்காக நீங்க தயவு செய்யுங்க, நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, நாங்கள் இனிமேல் போய் யுத்தம் பண்ணி மனைவியை நிறைய வாங்கி கொடுக்க முடியாது, நிறைய மனைவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள், நாங்கள் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உங்கள் மேல உங்க அப்பா அப்பா சகோதரர், அதாவது பெண்ணுடைய தகப்பனோ சகோதரர்களுக்கோ அவங்க சொல்றாங்க, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகள் கொடுக்கவும் இல்லை, ஏன்னா நாங்க ப்ராமிஸ் பண்ணது படிக்கு என்னன்னா நீங்க வந்து கொடுக்க முடியாது, அதனால அவங்களா எடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க வந்து நீங்களும் அந்த பெண்களை கொடுக்கல, அதே மாதிரி நாங்களும் இன்னும் என்ன செய்யல, நாங்க யுத்தம் பண்ணி இன்னும் கொடுக்க முடியல, சோ அதனால நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யுங்கன்னா எங்களுக்காக தயவு செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம், அதனால நீங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி பெனியமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள் பிரியமானவர்களே. இப்படியாக அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் புத்திரம் எல்லாரும் மற்றவர்களும் அவங்கவுங்க இடத்துக்கு தேசத்துக்கு போய் அவங்க சுதந்திரத்துக்கு போயிட்டாங்க. 25வது வசனம் அடிக்கடி சொல்லப்பட்ட மிகவும் கவலையான வசனம் என்னவென்றால், அந்நாட்களிலே இஸ்ரேவேலிலே ராஜா இல்லை, அவளவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். பிரியமானவர்களே, ஒரு ராஜா இல்லை, ராஜாவளின் எடுத்த ஆண்டவர் இல்லை, அவங்க ஆண்டு விட்டு மாறி போனதுனால இவர்களுக்கு பல குளறுபடிகள் வந்ததை நம்ம இதை பார்க்கிறோம். இதான் நியாயாதிபதியில் ஏற்பட்ட தோல்விகள் அண்ட் அராஜகம், இதெல்லாம் அதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நியாயாதிபதிகள் இத்தோடு முடிந்தது. அடுத்து ரூத் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. இப்பொழுது உங்களுக்கு நியாயாதிபதிகள் சரியாக புரிந்திருக்கும், என்னென்ன வகையாக எப்படி எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி நீங்கள் இதில் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பிரியமானவர்கள். அடுத்த வீடியோவிலே நாம் சந்திக்கலாம். ஹலேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.